அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய மொத்த பண்டிகைகள் எத்தனை என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மீலாது நபி பண்டிகை முஹர்ரம் பண்டிகை ஷபே பராத் பண்டிகை ஷபே மெஹராஜ் பண்டிகை நாகூர் ஆண்டவர் கந்தூரி பண்டிகை என்று இஸ்லாம் சொல்லாத இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு விழாக்களை இஸ்லாமிய சமூகம் கொண்டாடுகின்ற காரணத்தால் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே திருக்குரானிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் சொல்லப்பட்ட தகவல்களிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழங்கி இருக்கக்கூடிய பெருநாட்கள் இரண்டு மட்டுமே ஒன்று ஷவ்வால் மாதத்தின் முதல் நாள் கொண்டாடக்கூடிய நோன்பு பெருநாள் அதை தொடர்ந்து துல்ஹஜ் மாதம் பிறை பத்தாம் நாளில் கொண்டாடக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் இவை இரண்டு மட்டுமே முஸ்லிம்களுக்கான கொண்டாட்டமாக இஸ்லாம் வழங்கி இருக்கிறது இது தவிர நம்முடைய சந்தோஷத்திற்காக நாமாக ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து சந்தோஷமாக இருப்பது இதற்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை அதே நேரத்தில் பெயர் வைத்து அடையாளமிடப்பட்டு கொண்டாடப்படும் பெருநாட்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு பெருநாட்கள் மட்டும்தான் மற்ற எவற்றிற்கும் மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான பதில் வாஹிரு தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ